மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திரைக்கு பின்னாலே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லக்கூடிய சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில தான் தெரிந்ததும் தெரியாததும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இது பகுதி 42. இந்த வீடியோவில் பாடல் பிறந்த கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். கவியரசு கண்ணதாசனுக்கு பெரும்பாலும் சவாலான சூழ்நிலைகள் சொல்லப்படும். அவரும் அதை விட தமிழ் மேலே இருக்க நம்பிக்கையினால ரொம்பவே சிறப்பாக எழுதி கொடுப்பாரு. எந்த சூழ்நிலையிலையும் மறுக்க மாட்டாரு. அப்படி ஒரு சவாலான பாடல் அன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது பாடலோட ஹீரோ சிவாஜ் கணேசன். கதைப்படி ஒரு மோசமான பொறுப்பில்லாத தகப்பனுக்கு மகனாக பிறந்த சிவாஜி கணேசன் சின்ன வயசுல பொறுப்பில்லாத அந்த அப்பாவால குடும்பமே சிதறி போகுது. இதனால இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல வளர்றாரு. யாருன்னே தெரியாம தான் அவங்க அம்மாவை பார்க்க போறாரு. அம்மா அப்படிங்கிறவங்க அப்பாவுக்கு அப்படியே நேர் எதிர் ஆப்போசிட் குணம் கொண்டவங்க, அதாவது ரொம்ப நல்லவங்க. சிவாஜிக்கு அவங்கள சந்திச்ச பிறகுதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. திரும்பி வந்த பிறகு முஸ்லிம் பண்டிகையை கொண்டாட தன்னோட சுற்றத்தாரோட அந்த பண்டிகையை பத்தி ஒரு பாட்டு பாடணும். இதுல என்ன சவாலான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையா முழுசா கேளுங்க, என்ன ரிஸ்க் அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளருமான பீம்சிங் அப்படிங்கிறவரு அசைக்க முடியாத இந்து மதத்து மேல ஒரு படுதல் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். அசாத்திய நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். கதப்படி இஸ்லாமியரா பாடுறாரு, அவங்க பண்டிகையை கொண்டாடி பாடுறாரு. ஆனா அதுல இந்து மதத்தை கொண்டாடக்கூடிய வார்த்தைகளும் இருக்கணும், ஆனா அது வெளிப்படையா தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லப்பட்டது. இப்படி சொன்னா எப்படி இருக்கும், அந்த பாட்டு எப்படி இருக்கும், அந்த படம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தலாம். மேலோட்டமா பார்த்தா இது சாத்தியமே கிடையாது. ஆனா கண்ணதாசனுக்கு தான் அப்படி ஒரு விஷயமே கிடையாதே. தமிழ் கவிதைக்கு எல்லாமே சாத்தியம்தான். அந்த பாட்டு வெளியானதும் சூப்பர் ஹிட் ஆச்சு. கம்போசிங் பாட்டு எழுதி தந்த பிறகு டைரக்டர் பீம்சிம்க்கு ஒண்ணுமே புரியல. பாட்டு நல்லா இருக்கு, ஆனா இந்து மதத்தை சொல்ற மாதிரி எந்த வார்த்தைகளையுமே காணுமே அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட கண்ணதாசன், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நல்லா பாருங்க, பாட்டு முழுக்க ஓம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த பாட்டை பாடினவர் TMS தான். இஸ்லாமிய பாடகர் EM ஹனீஃபா அப்படிங்கிறவரோட சேர்ந்து பாடினாரு. எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற பல்லவியில இந்த பாட்டு தொடங்கும். இந்த பாட்டு உங்களுக்காக இன்னைக்கு நம்ம சேனல்ல
எல்லாருக்குமே தெரியும், சரணம் முடிஞ்ச பல்லவியில இப்படி வந்து சேரும், எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு. சரி, இதுல எந்த வார்த்தை இந்துவை குறிக்குது அப்படின்னு டைரக்டர் பீம்சிங் கேட்டாரு. பாட்டு முழுக்க ஓ அப்படிங்கிற வார்த்தை இருக்கேன்னு கண்ணதாசன் சொன்னாரு. எல்லோரும் கொண்டாடுவோம், இந்த மாதிரி பாட்டு முழுக்க முடிய முடிய ஓம் 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 அப்படின்னு தான் வரும். இப்போ இதை எப்படி கேட்டாலும் பாட்டு எழுதி தர்ற திறமை கண்ணதாசனுக்கு எப்பவுமே இருந்தது. இது இவருடைய அசாத்திய திறமைகளில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி தான் வாலியும். கண்ணதாசனுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் கிடையாது. இவருக்கு எந்த அளவுக்கு திறமை இருந்து பேர் புகழ் வாங்கினாரோ அதே அளவுக்கு அவதூறான பெயர்களையும் வாங்கினாரு. அதில் ஒன்று தான் இவர் குடிச்சிட்டு பாட்டு எழுதுவார் அப்படின்னு சொன்ன தவறான குற்றச்சாட்டும் புரிதலும். அதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் அந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.